வணக்கம் அன்பு நேயர்களே, இது வந்து சென்ற வாரம் கசப்பான அனுபவங்கள், இனிப்பான அனுபவங்கள், சென்ற வாரம் நடந்த செய்திகள் அதெல்லாம் வந்து சேகரிச்சு வந்து பிரவீன் வந்து ஒரு அழகா உங்களுக்கு கொடுக்க போறாரு. சென்ற வாரம்லாம் என்ன நடந்துச்சுட்டு மக்களுக்கு வந்து சில பேர் நியூஸ் பாக்கிறது கிடையாதுல, சில நியூஸ் பார்த்தோம்னா சேனல்ல மாத்திடுவாங்க. தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் சமா மேட்ரு உள்ளாட்சி தேர்தல் அதுதான் இப்போ அது ரத்து பண்ணிட்டாங்கல்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதனால தான் கனவு கலைந்தது, காசு கரைந்தது. காசு எல்லாம் வேஸ்ட்டாக காசை போட்டு பேனர் ஆச்சு இதெல்லாம் பண்ணி நாமினேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. கட்சியில் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் வந்து கிடையாது, ஜங்குன்னு ஒரு ஒரு விஷயம் நடந்துச்சுல்ல. ஆமாம், டேட்டு தள்ளி வச்சுட்டாங்க. என்னன்னா பயங்கரமா என்ன பாலிடிக்ஸ் பண்ணி எப்படி நமக்கு ஜெயிக்கணும் அப்படின்னு பலதர வேட்பாளர்கள்லாம் வந்து முந்தின்னு வேட்புமனு தாக்கல் எல்லாம் பண்ணிட்டாங்க. டவர் மேலே தற்கொலை தற்கொலை பண்ணுவாங்க, எங்களுக்கு சீட்டு கொடுங்க, அந்த சின்னத்துல எங்களுக்கு சீட்டு கொடுங்க, இந்த சின்னத்துல எங்களுக்கு சீட்டு கொடுங்க அப்படின்ட்டு பயங்கரமா போராட்டம் பண்ணி எப்படி எல்லாம் சீட்டு வாங்கிட்டாங்க. இல்ல இல்ல, அவங்க சீட்டு கொடுத்த வேஸ்ட், அதுதான் அதான் சொல்றேன். இப்போ வாங்கிட்ட பிறகு என்ன ஆச்சு? அப்புறம் தேர்தல் டேட்டு தள்ளி வச்சிட்டாங்க. இப்போ வந்து இது வரைக்கும் வேட்புமனு தாக்கலுக்கா வண்டி வச்சுன்னு போனவங்கலாம் வந்து இப்போ வந்து நடா பண்றது செலவு பண்ணிட்டுமே அப்படின்னு அப்படியே ரொம்ப அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. சீக்கிரம் வந்து உள்ளாட்சி தேர்தல் இந்த வருஷத்துக்குள்ள முடிக்கணும், டிசம்பருக்குள்ள முடிக்கணும் அப்படின்ட்டு ஹைகோர்ட் சொல்லிடுச்சு. ஸோ ஓகே, நல்லபடியா நடந்து முடிக்கணும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறோம். சாலை பணி பாதியில் நிறுத்தமா? சாலை பணி பாதியில் நிறுத்தம். ஆமா, நிறைய இடத்துல பாதி நிறுத்தி வச்சுக்கிறாங்க. சாலை பணி மட்டுமா பாதியில நிக்குது? நிறைய பணி வந்து பாதியில நிக்குது தான். நான் இங்க வந்து திருவொற்றியூர்ல வந்து சாலை வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு பணி ஆரம்பிச்சுக்கிறாங்க. 10 லட்சம் ரூபாயில என்ன பண்ணிடுறாங்க, மண்ணு ஜல்லி எல்லாம் தீர்வு வந்து இறக்கி கொட்டுக்கிறாங்க. ஆனா அதுக்கு மேல போட வேண்டிய தாவரி பணிகள் அதெல்லாம் அப்படியே நிக்குது பாதிலேயே. ஏன் நிக்க சொல்ல தெரியலையே, நீயே சொல்லிட்டு உள்ளாட்சி அது நின்று போச்சுல பாதியில, அதனால இந்த பணியும் பாதியில நிக்குது. ஆமா சரி, நிறைய பணி பாதியில நிக்குது, அது சீக்கிரம் வந்து எல்லாமே நிறைவடையணும். நிறைவடையணும் நம்ம தான் சொல்லி நிற்கிறோம், ஆனால் ஒன்றும் நடக்கிறாமே தெரியல. பிரவீன், ஆ இப்போ பண்டிகைலாம் வருதுல்ல, நம்ம தீபாவளி அது வருதுல்ல, இப்போ வந்து அதனால வந்து பருப்பு விலை, எண்ணெய் விலை, சர்க்கரை விலை அதெல்லாம் வந்து ஏறக்கூடாது அப்படின்ட்டு மத்திய அரசு வந்து இனிமேலே ஏறக்கூடாதுன்னு. ஆமாம், ஏறின வரையும் போதும்ன்ட்டு மத்திய அரசு வந்து கண்காணிப்பு குழு போட்டிருக்காங்களாம். அதெல்லாம் ஏற்றம் இருக்கக்கூடாது, அதுக்கு முக்கியமாக வந்து போட்டிருக்காங்களாம். ஆக்சுவலாக என்னன்னா, இதுக்கு முன்னாடி வரலாறு காணாத அளவுல வந்து விலை உயர்வு ஏற்பட்டிருக்கு, இந்த தடவை வந்து ஏற்படக்கூடாது அப்படின்ட்டு ஓடிடுறாங்க. ஊர்ல வந்து கொலை நந்துங்குது, அதுக்கு ஒரு கண்காணிப்பு குழுவும் கிடையாது. சாப்பிட்ற சாப்பாடு பருப்பு விலை ஏறினீங்கன்னு சொல்லிட்டு கண்காணிப்பு குழு போடுறாங்க. ஆமா, இதுவும் முக்கியம் தானே, இதுவும் முக்கியம்தான். சாப்பிட்றதுக்கு உயிரோட மனுஷன் இருக்கணும்ல, மனுஷனை பொறுத்தள்ளி பருப்பு விலை நீங்க பாதுகாப்பு கண்காணிப்பு போட என்ன பண்றது? இணையதளத்துல வெளியூடுதான் மட்டிக்கிறான், இணையதளத்துல வெளியிடுறதாக மிரட்டல். யார் யார மிரட்டுகிறாங்க, என்ன இஷ்யூ? அதாவது பால்ல தூக்க மருந்து கலந்து குடுத்துறான், பால்ல வந்து தூக்க மருந்து கலந்து கொடுத்தல். யார் யார் குடுத்துறாங்க? ஹஸ்பண்ட் வந்து வைஃப் குடுத்துறான். ஓ, கணவன் வந்து மனைவி குடுத்துறாங்கல, சரி. கலந்து குடுத்துட்டு நிர்வாண போட எடுத்துறான் தெரியாம. எடுத்துட்டு இது எனக்கு வந்து இன்னும் 100 சவர் நகை வேணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிறான் மனைவி. ஆமா, இப்பதான் கல்யாணம் நடந்ததுப்பா. அங்கிருந்து வரும்போது என்ன பண்ணிடலாம், பொன்னாடி 100 சவர் நகை, 10 கிலோ தங்கம் இதெல்லாம் எடுத்து வந்துக்கிறா போல. இது வித்து துண்டு மறுபடியும் வித்து துண்டுறதுக்கு கேட்டுக்குது, இன்னொரு 100 சவர் நகை வேணும், கார் வேணும் அப்படின்னு கேட்டுக்குது. அவங்களும் வீட்டுல கேட்டுக்கிறாங்க, அதுக்கு அவங்க வீட்டுல 1 மாசம் டைம் கேட்டுக்கிறாங்க. இவரால் பொத்துக்க முடியல சேரால. ஆக்சுவலாக வந்து கொஞ்ச நாள் காலகட்டத்தில் அப்போ பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து வந்து நகையை கேட்டு சித்திரவதை பண்ணுறது, வரதட்சணை சித்திரவதை, அந்த மாதிரியான இஷ்யூ வந்து கொஞ்ச நாள் காலகட்டத்துக்கு முன்னாடி தான் அதிகமாக இருந்தது. இப்போ கொஞ்ச நாள் அது கம்மியாக இருந்தது, இப்போவும் வந்து சில பேர் வந்து இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் வேதனைக்குரிய விஷயம். பிரவீன், விவசாயி தற்கொலை முயற்சி. காட்டுமன்னார் கோயிலில் ஒரு விவசாயி வந்து தற்கொலை முயற்சி பண்ணிக்கிறார். அவர் எதுக்காக அப்படி பண்ணியிருப்பாரு நீ சொல்ல? விவசாயிகள் வந்து 1000 பிரச்சனை இது. ஆமா, நிறைய பிரச்சனை. இப்போ காவேரியில தண்ணி விட மாட்டான், பயிர் விளைவிக்கு மூலம் ஒரு பிரச்சனை இது. அதை விட முக்கியமான பிரச்சனைலாம் இது, அதாவது கடன் தொல்லை நிறைய இது, கடன் வாங்கி இது பண்ணி வச்சாங்க. அதாவது டிராக்டர் கடனை கட்ட சொல்லி வங்கி அதிகாரிகளை வந்து டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. பேங்கா
அதனால வந்து அவர் வந்து தற்கொலை முயற்சி பண்ணிட்டுறாங்க காட்டுமன்னார் கோயில். அதாவது முத்துராமலிங்கம், முத்துராமலிங்கம். ஆமா, அதாவது இதுல ஒரு விஷயம் நான் பாத்தீங்கன்னா, கோடி கூட கூட வாங்கலாம் தெரியுமா. ஆமா, அவன் என்ன பண்றான்னு விட்டுறானு அது டாடா பாய் சொல்லி, டாடா பாய் பாய் சொல்லி ஃளைட் ஏத்தி அலை காமிச்சு விட்டுருது. ஆனா இங்க 10,000, 20,000, 30,000 வாங்கினதுக்கு வந்து லோ 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 லோன்னு அவனை அசிங்கமா கேட்டு அவன் பரம்பரையா இழுத்து அவனை தற்கொலை முயற்சி அளவரையும் பண்ணிடுறானுங்க. இதெல்லாம் பண்ணிடுறானுங்க. கோழி கூட வாங்கினா அவன் ஜாலியா சுவிட்சர்லாண்டு, ஹாலாண்டு, போலாண்டு இதெல்லாம் சுத்திங்கிறான். ஆமா, இங்க இருக்கிற அப்படின்னு அப்படின்னு. ஓகே, ஆனா விவசாயி இங்க இருக்கிற முதுகெலும்பு சைடு எலும்பு எல்லாம் பயங்கரமா சொல்லுவாங்க. ஆனா அந்த எலும்பு எல்லாம் வச்சிருவானுங்க. கருவை கலைத்த கொடூரம், கருவை கலைத்த கொடூரம். ஐயோ, வந்து அதாவது கருவை வந்து அவங்களே கலைச்சிக்கினாங்களா இல்லை வந்து ஹாஸ்பிட்டலில் பண்ணிட்டாங்களா என்ன நடந்தது? அதுதான் ஜாதி மறுப்பு திருமணம் செஞ்சுக்கிறாங்க ரெண்டு பேர். சரி, ஜாதி மறுப்பு பண்ணிருக்காங்க. அதில் பெண் வீட்டாருக்கு பிடியாம பொண்ணை தூக்கின போய் தனியாக வச்சுன்னு கருவை கழிச்சிக்கிறாங்க. வெவ்வேறு சமுதாயத்தை சேர்ந்தவங்க இவங்க வசிச்சு வரும்போது அந்த பொண்ணு 2 மாதம் கர்ப்பமா இருந்திருக்கு. நல்ல விஷயம். அதுக்கப்புறம் திடீர்னு அந்த பொண்ணை காணோம். ஐயோ, ஆமா, திடீர்னு வசிச்சிருந்த காணோம். என் ஊர் ஃபுல்லா தேடிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒரு நாள் வந்திருக்கு. எங்கம்மா என்னம்மா ஆச்சு எங்க போனன்னு கேட்கும் போது இன்னும் சொல்லிடுறாங்க. எங்க ஆளுங்க கத்தின்னு போயிட்டு, பெண் வீட்டு, ஆமா, பெண் வீட்டை சேர்ந்தவங்க கத்தின்னு போட்டு அந்த திருமண தகவல் மையம்னு ஒரு ஏரியாவுக்கு தான் அந்த ஏரியால வந்து அச்சு வச்சு இந்த மாசம் இந்த பொண்ணோட கருப்பத்தை கழிச்சுக்கிறாங்க. இதே போல 5 பெண்கள் அங்க இருந்திருக்கு. ஜாதி மறுப்பு, ஆமா, திருமணம் செஞ்ச பொண்ணுங்களை இதே மாதிரி அழைக்கிறதுன்னு ஒன்றுகிறானுங்க. அப்போ அந்த திருமணம் தகவல் மையம் வந்து என்ன திருமண தகவல் மையம்னு வச்சிருக்கூடாது. ஆமா, ஜாதி மறுப்பு பண்ணவங்களை வந்து கருவு கலைக்கணும் இன்னும் வந்து கருவு கலை இன்னும் வச்சிருக்கணும். அசலா வந்து பாத்துனச்சிக்கே, ஒரு காலகட்டத்துல வந்து இதெல்லாம் இருந்தது. ஆமா, இந்த சமூகம் வந்து சேரக்கூடாது அப்படின்னு இருந்தது. அது இந்த தடைகளை உடைச்சி தந்தை பெரியார் வந்து கொண்டு வந்தாரு. ஜாதி மறுப்புல வந்து ஸ்ட்ராங்கா பண்ணாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சமூகமா ஒன்னா சேர்ந்தது. அதாவது ஒவ்வொரு சகமும் ஒன்னா சேர்றதுக்கு தான் வந்து ஜாதி மறுப்பு திருமணம். ஆமா, ரெண்டு பிரிவா இருக்க கூடாது, எல்லாமே வந்து பிரிவா இருக்கணும்ன்றதுக்காக. அப்படி இருந்து இப்போ இந்த காலகட்டத்துல, இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து இந்த மாதிரி சமூகத்துக்கு எதிரான விஷயங்கள் நடக்குதுன்னு ரொம்ப பண்றது. முன்னாடியே பண்ணி இருந்தா ஒரு பிரச்சனை இல்ல. பாவம், ஒரு குழந்தையோட உயிர் போச்சு. இப்போ 2 மாசம் அந்த கருவை கலைச்சு தேவையில்லாத ஒரு இறக்கமற்ற இல்லாம போச்சுறாங்க. ஆக்சுவலாக வந்து இவங்கெல்லாம் என்ன பண்ண அவங்களாம் திருத்த முடியுமா, இல்லை வந்து இப்படி இதே காலகட்டம் நீளுமா, ஜாதிக்கு எதிரான இந்த ஜாதி திருமணத்துக்கு எதிராக வந்து சமூகம் நடந்துட்டே இருக்குமா? அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. இவங்களை திருத்தத்துக்கு 1 பேரே இல்லை, 1,000 பேரே இல்லை, 10,000 பேரே வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியா? இவங்க அப்படியே தான் இருப்பாங்க. இடிந்து விடும் நிலைமையில் இருக்குது. இஞ்சி போற நிலைமையில இருக்குது. இஞ்சி போற நிலைமையில இஞ்சி போற நிலையில, அதாவது சலவை தொழிலாளர்லாம் இருக்கிறாங்களா, ஆமா, அவங்களுக்கு வந்து அரசாங்கம் கட்டி கொடுத்த வீடு, அரசாங்கம், ஆமா, அந்த வீடு வந்து இடிஞ்சி விழுற நிலைமையில இருக்குது. இஞ்சி போற நிலைமையில இருக்குது. மணலி சைடு எல்லாம் இருக்கிறாங்க சலவை தொழிலாளர்கள். ஆமா, இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து அரசாங்கம் அப்ப கட்டி கொடுத்த அந்த வீடுகள்லாம் வந்து இப்போ வந்து ஃபுல்லா டேமேஜ் இருக்க முடியல. உள்ள போக முடியல. எப்போ இடிஞ்சி மேல விழுன்னு ஒரு அபாயமா இருக்குது. அதனால அவங்க எல்லாம் நடுரோட்டுக்கு வந்துக்கிறாங்க. நடுரோட்ல வந்து அங்க இருந்து சின்ன சின்ன குடிசையா போட்டு அங்கங்க தங்கி இருக்கிறாங்க. அங்க இருக்கிற ஜனங்க, அங்க இருக்கிற சலவை தொழிலாளர் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வந்து மணலி அந்த சைட்ல இருக்கிறவங்க எங்களை சீக்கிரம் வீடு பராமரிச்சு கொடுங்க,
ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு கோரி வச்சிருக்காங்க. அதாவது இங்க பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இப்போ எலெக்ஷன் தள்ளி போடுறதுனால ரோடு போட மாட்டானுங்க, தண்ணி குடி தண்ணி விட மாட்டானுங்க, இப்பட்டு ஏகப்பட்ட பிரச்சனை போயினுது. ஆனா இது வந்து பெரிய பிரச்சனை இது. ஏன்னா தங்குறதுக்கே வீடு இல்லும் போது ஏதாவது பண்ணி ரெடி பண்ணி கொடுக்கணும். ஆனா இப்ப கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல கட்டுறாங்க, இது பண்றாங்க, அது எதுவும் ஒன்னும் உருப்படியாகிற மாதிரி தெரியல. ஆனா இது எப்படி எடுத்து போறாங்கன்னு தெரியல. ஆனா அந்த மக்களுக்கு வந்து ஒரு வீடு சீக்கிரமா கட்டி கொடுத்தா நல்லா இருக்கும். திருவண்ணாமலை சொன்ன உடனே உனக்கு என்ன ஞாபகம் வருது? திருவண்ணாமலை சொன்ன உடனே நமக்கு வந்து சிவன் கோயில் தான் ஞாபகம் வருது. ஏன்னா கிரிவலம் போவாங்க, சாமியோட தரிசனம் கிடைக்குது, திருவண்ணாமலை போவோம். ஆனா ஒரு 10 பேர் கொண்ட கும்பல் வந்து திருவண்ணாமலைக்கு எது போயிதுன்னா கொள்ளையடிக்கிறதுக்காக போயிது. ஓ, கொள்ளையடிக்கு போட்டாங்களா? என்ன கொள்ளையடிச்சானுங்க? நகை, நகை கடையில் போயிட்டு கொள்ளையடிச்சாங்க. அதை வந்து அதை கொள்ளையடிக்கிறது விதம் இருக்கு தெரியுமா, டெக்னிக். அதை அது அதை அதை எப்படி போட்டிருக்காங்க தெரியுமா, டூ வீலர் ஷோரூம்ல இருக்குது, அதுல போயிட்டு கொள்ளாச்சுக்கிறாங்க. பக்கத்துல ஓட்ட போட்டு என்ன கடை பாத்துக்கிறாங்க, அதுல போனா நகை கடை. ஆமா, அவங்க வந்து ஒரு டார்கெட் வந்து ஷோரூம்ல போயிட்டு திருடலான்னு உள்ள போயிருக்காங்க. சரி, பக்கத்து சோரியும் ஓட்ட போலான்னு பார்த்து அதுல நகை கடையில போயிட்டு 25 சகரம் தங்கம், 50 கிலோ வெள்ளி, எல்லா கடையும் போனி போட்டு போயிட்டு. ஆமா, போயிட்டாங்க. ஆக்சுவலா வந்து இன்னும் அவங்களை பிடிக்கல, புரியல, வலைய வீசி தேர்ந்துக்கிறாங்க. அதுக்குள்ள வந்து கொள்ளாச்சி பந்து வச்சு செட்டில் ஆயிடுவாங்க. ஆமா, அஜய், அமெரிக்காவில் வந்து துணை அதிபர் போட்டி வரப்போகுது. அமெரிக்காவுடைய அதிபர் போட்டி? நான் போட்டி துணை அதிபர் உண்மையும் இல்லை, நீ விடு, துணை அதிபர் போட்டி வரப்போகுது. அந்த அதிபர் போட்டி ரெண்டு பேர் போட்டிடுறாங்க. ஒருத்தர் யாருன்னா டம் கெயின், ஒருத்தர், இன்னொருத்தர் வந்து மைக்கேல் பென்ஸ். அதுல என்ன சுவாரஸ்யம் போட்டி வந்து வரது? என்ன சுவாரஸ்யம்னா அங்க பாத்தீங்கன்னா ரெண்டு போட்டி அந்த தேர்தலுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் அவரை வச்சு மீடியால பேசுறாங்க. மீடியால வந்து ரெண்டு பேரும் வந்து விவாதம் நேரடியா. ஆமா, நடக்கும். ஆமா, அந்த மாதிரி அமெரிக்கால ஒரு இதுவா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விவாதத்துல பாத்தீங்கன்னா மைக் பென்ஸ் மட்டும் செல்வாக்கு அதிகமா இருக்குது போல. மைக் பென்ஸ், ஆமா, அவருக்கு செல்வாக்கு அதிகமா அதிகமா இருக்கு. ரெண்டு பேர் நின்னாங்களா, அது ஒருத்தருக்கு அதிகமா இருக்குதா? அதிகமா இருக்கும். அது எப்படின்னா இவர் பண்ண தப்ப அவர் சொல்றது, அவர் பண்ண தப்பு இவர் சொல்றது, இங்க நடக்குது மாதிரி மாத்தி 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 மாதிரி சொல்லிட்டு இவர் பக்கம் தப்பு கம்மியா இருக்குது போல, இவர் செல்வாக்கு அதிகரிச்சுட்டு. யார் பேர் அவர் பேருனா? அவர் பேர் வந்து மைக் பென்ஸ். மைக் பென்ஸ்க்கு வந்து செல்வாக்கு அதிகமா அதிகமா இருக்கிறது, வாக்கெடுப்பு வந்து அதிகமா விழும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவர் சீக்கிரத்துல வந்து அவர் வந்து துணை அதிபரா வந்து நியமிக்கப்படுவார் அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது. டெம் கெயினை பத்தி பல உண்மைகளை சொல்லிட்டு போல லைவ்ல. என்ன உண்மை அப்படி? என்ன உண்மை தினா அவர் தான் தெரியும், அவர் தான் சொல்லிக்கிறாரு, அவர் தான் சொல்லிக்கிறாங்க. அது போடல. ஓகே பா, வருமான வரி அதிகாரிகளாக நச்சு வியாபாரிகிட்ட இருந்து 180 பவுன் தங்கமோ 40 லட்சம் பணமும் கொள்ள. வருமான வரித்துறை மாதிரி வந்து நடிச்சு வீட்டுல இருக்கிற வந்து கொள்ளடிச்சிட்டு 150 பவுன் அப்புறம் 40 லட்சம் பணம். ஆக்சுவலா வந்து வருமான வரித்துறை வந்து வராங்கன்னு வச்சுக்க, வருமானத்துறை நம்ம வீட்டுல யார் வந்தாங்களுமே வந்து யாரு எந்த எங்கம்மா இருக்கீங்க, என்ன விஷயம் என்ன விஷயம் அப்படின்னு வந்து எல்லாருமே கேட்போம். இன்கம் டேக்ஸ் ரைடு வர்றது, ஒரு வருமானத்துறை அதிகாரிங்க வராங்க அப்படின்னா முதல்ல நீங்க வந்து உங்களுடைய ஐடி கார்டு காட்டுமா, நீங்க எங்கிருந்து வந்துறீங்க, என்ன டிபார்ட்மெண்ட்டு அப்படின்றத எல்லாத்தையும் கேட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற லோக்கல் போலீஸ்ல வந்து இந்த மாதிரி எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிடணும். நியாயமா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ஆமா, இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, கட்டமே இதை பண்ணிருவாங்க. ஓகேவா, வருமான வரித்துறை வந்தாலே சில வந்து இப்படி இதெல்லாம் ப்ரொசீஜர், இதெல்லாம் கேட்க வேண்டிய உரிமை, மக்கள் வந்து கேட்கலாம், எங்க வீட்டு வீட்டுக்கு கேட்கலாம். அவங்க கேட்காம விட்டதுனால இந்த மாதிரி வந்து டூப்ளிகேட் ஆளுங்க டூப்ளிகேட் நடிப்பா கிடையாது. அப்ப கொஞ்சம் உசாரா வந்து அவங்க முன்னாடியே வந்து லோக்கல் இன்ஃபார்ம் பண்ணிடணும். அதெல்லாம் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா நடந்திருந்தாங்கன்னா இந்த ஒரு கொள்ளை நடந்திருக்காது. ஆனா இதுல இன்னொன்னு இன்னொரு விஷயம் இதே, இப்ப இன்கம் டேக்ஸ் அதிகாரம்னு வச்சுக்க, பச்சை போன் வாங்கி பிடிங்க வச்சுப்பாங்க அதிகமா. ஆமா, அதெல்லாம் நடக்கும். அப்ப போன் பண்ண முடியாது. ஆமா, போன் பண்ண முடியும், பண்ண முடியாது அப்படின்ட்டு. இல்ல இல்ல, காவல்துறைக்கு போன் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு, ரைட்ஸ் இருக்குது. ஆனா இவருக்கு வியாபாரி தெரியல போல, இது விட்டுக்கிறாப்ல.
ப்ரவீன், ஒரு காலகட்டத்தில் பார்த்துச்சிக்கா குழந்தை இருக்குதுன்னு அந்த குழந்தைய வந்து காப்பாற்ற முடியாதவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சில பேர் வந்து சில பேர் வந்து குப்பை தொட்டில் போட்டுருவாங்க. இந்த சினிமாலாம் நம்ம பார்க்குறோம், ஆனால் உண்மையாக நடந்தது அதெல்லாம், குப்பை தொட்டில் போட்டுறது, குழந்தைய வந்து அங்கங்கே விட்டு வந்துடுறது, அந்த மாதிரியான சமூகம்லாம் நடக்கும். ஆனால் இப்போவும் வந்து அந்தமாரி நடக்குது. எப்படியே கோயம்பேடில் பார்த்துனுச்சிங்க, கோயம்பேடில் வந்து போன வாரம் என்ன நடந்திருக்குன்னா, கட்டை பேக் இருக்குல்ல, கட்டை பேக் நம்ம காய்கறிலாம் வாங்கிட்டு, காய்கறி அந்த பேக்கில் ஒரு பச்சளம் குழந்தைய வந்து கோயம்பேடு மார்க்கெட்டில் வச்சுட்டு நடு இடத்துல வந்து வச்சுட்டு போயிட்டுருக்காங்க. ரொம்ப நேரமாக அந்த குழந்தை பசியால் ரொம்ப அழுதுருக்குது. அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிறவங்க பெண்கள்லாம் வந்து என்ன சத்தம் வருதுன்னு போய் பார்த்த பிறகு ஒரு ஆண் குழந்தை வந்து பசியால் அழுதுங்கிருப்பா. ஆண் குழந்தை? ஆமாம், பச்சளம் குழந்தை. பச்சளம் குழந்தை பசியால் பாலுக்கு அழுதுட்டுருக்கு பொழுது. அதுக்கப்புறமா அதை தேடி அந்த உடனே காவல்துறைக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த குழந்தை வந்து என்ன எதனால் வந்து பெற்றோர்கள் வந்து இது குழந்தைய விட்டு போயிட்டாங்க, ஏழ்மையின் காரணமா, ஆமாம் ஏழ்மையின் காரணமா இல்லை எந்த காரணம், எந்த காரணம் இருந்தாலும் குழந்தைய விடுப்பா விட்டு முடிய முடியும். அதுதான் தப்பு, பெரிய தப்பான விஷயம் அது. ராஜே, கள்ளக்காதல் இதில்? கள்ளக்காதல்? ஆமாம், எனக்கு தெரியாதுப்பா கள்ளக்காதல். கள்ள தொடர்பை கண்டித்த சகோதரியை அடித்து கொலையாம். கள்ளக்காதல் வந்து பண்றவங்களை வந்து கண்டிச்சிருக்காங்க. யாரு? அதாவது அக்கா வந்து தங்கச்சி வந்து கள்ளக்காதல் பண்ணிட்டு இது பண்ணிட்டு அக்கா என்ன பண்ணுவாங்க, தங்கச்சி தப்பான வயலு போகுதுன்னு தெரிஞ்ச உடனே, தங்கச்சி தங்கச்சி தப்புமா இதெல்லாம் போவாத, நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது, சரி ஒழுங்கா இருந்துக்கிறா போல. அந்த தங்கச்சிக்கு தெரியல அக்கா கண்டிச்சதை வந்து தப்பா நினைச்சுக்கின்னு கள்ளக்காதனோட சேர்ந்து அக்காவை போட்டு தள்ளிட்டுக்கிறாங்க. ஐயோ, அசலாக வந்து கள்ள தொடர்புன்றது கள்ள அப்படின்னு அந்த வார்த்தையை மீனிங் அசில தப்பு, தப்பு தப்பான தொடர்பு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறது தான், தப்பான தொடர்பு வச்சுக்கக்கூடாது. அது வந்து கண்டிச்சிருக்காங்க அக்கா, அது வந்து அவங்க சொல்கிறபடி நடந்துருக்கணும், அவங்கள சாவடிகளுக்கு வந்து நடந்துட்டுருக்கு, நடந்துருக்கா. அதாவது நீ வந்து இதுமாரி ஏதாவது விஷயம் தான், நீயும் எதுவும் தப்பான எதுவும் சொல்லாத யாருக்கும். உற்றுன்ற ஜோடியாக சுற்றுகிறாரா பிரபுதேவா தமன்னா, திடீர் நெருக்கம், காதலிப்பதாக பரபரப்பு. ஏன் கத்துற, என்ன நியூஸ் அது, தெளிவா சொல்லு. அதாவது பிரபுதேவா இருக்கார்ல டான்ஸ் மாஸ்டர், சிக்கு புக்கு இருக்கார்ல, அவரு தமன்னா இருக்கிறாங்கல்ல, தமன்னா தமன்னா பாகுபலி, பாகுபலி பாகுபலின்னா மட்டும் கரெக்டா தேர்த்து உனக்கு, பாகுபலி தமன்னாவும் நெருக்கமாக இருக்கிறாங்களாம். நெருக்கமாக இருக்கிறாங்க, அதான் காதலிப்பதாக பரபரப்புன்னு போட்டுருக்காங்க. இப்படி போட்டுருக்காங்க, நெருக்கமாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்திருப்பாங்கடா, எல்லாம் ஒரு படம் நடிக்கிறாங்க, எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப். அதான் இப்போ லேட்டஸ்ட்டு ஒரு படம் வந்து தேவின்னு ஒரு படம். ஆமாம், பேய் படம். அந்த படத்தில் வந்து ரெண்டு பேரும் நடிச்சிருக்காங்க, அந்த நடிப்பு மூலியமாக அவங்களோட நெருக்கம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதான் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் சாதனமா, இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேறு கூட இருக்குமா இருந்தது அப்படின்னு. ரூபாய் 1 கோடி கொள்ளை சம்பவம், பணத்துடன் மாயமான ஓட்டுநர். ரூபாய் 1 கோடி கொள்ளை? ஆமாம், பணத்துடன் மாயமான ஓட்டுநர் தீவைகுந்தம் நீதிமன்றத்தில் சரண். என்ன டீட்டெயில் புரியலப்பா, அதாவது வண்டி போயிடுச்சு அப்படின்னா எந்த எதுக்காக வந்தது பணம்? திருவேற்காடு இருக்கு இல்லையா? திருவேற்காடுல ஏடிஎம் எல்லாம் ஃபில் பண்றதுக்காக அமிச்சுக்கிறா போல ரெண்டு பேரை. ஓ, ஏடிஎம் ஃபில் பண்றதுக்கான கேஷ் போ, மேக்ஸிமம் 20% வந்து ஃபில் பண்ணிட்டா போல. சரி, மீதி இருந்த 1.8 crores இருக்கு, அதை வந்து ஃபில் பண்றதுக்கு வந்து இன்னொரு ஏடிஎம்ல போய் நின்னுறாங்க. சரி, அந்த ஏடிஎம்ல ஏதோ தொழில்நுட்ப கோளாறு, அதை இறங்கி சரி பண்ணுறாங்க வச்சுக்கோ, பொறியாளர் இருங்க. இவர் என்ன பண்ணிடுவாரு, இசைக்கு பண்ணி இருந்தா அதை கொள்ள சாலு, டிரைவரு அவர் தான் டிரைவரு. உள்ள வந்து கன்மேன் உக்காந்துக்கிறா போல ஒருத்தர், நக்கா கன்மேன் நக்கா திசை திருப்பிடுறாரு, ஏதோ காட்டி அங்க போறாங்க, நாய் போது ஆடு போதுன்னு சொல்லிட்டு இருக்கிற பொழுது அவர் வந்து கன்மேன் இறங்கி ஆடி பார்க்கறதுக்குள்ள வண்டியை நக்கா நவுத்தி போட்டுறாரு. அந்த 1 கோடி ரூபாயோட நவுத்தின் போட்டாரு, 1 கோடி ரூபாய் எடுத்துட்டு போயிட்டா போல. டிரைவர் ஏடிஎம் பணம் ஃபில் பண்றதுக்கு போனா டிரைவர், டிரைவர் இசைக்கு பாண்டியன், இசைக்கு பாண்டியன் அப்படியே இசைக்கின் போயிடலாம்னு பார்த்தா பாத்துக்கிறாரு, மாட்டின மாட்டல அவரே வந்து சன் அடிச்சுக்கிறாரு, மைண்ட் இருப்பாரு எங்க போட்டு ராவிட போறாங்க சொல்லிட்டு அவரும் வந்து மைண்ட் இருக்காரான்னு தெரியல. 1 கோடி ரூபாய் என்ன செலவு பண்ண போறது தெரியல, அவ்வளவு இதே வந்துட்டு செலவு பண்ண தெரியாம வந்து அவரே சரண் அடிச்சாரு. பா, மும்பைல போலி கான்சல்டர் எது, போலி கால் சென்டர், போலி கால் சென்டர். ஆமாம், கால் சென்டர் நடத்தி அமெரிக்காக்காரங்க கிட்டேருந்து கோடிக்கணக்கில் பணம் மோசடி பண்ணிட்டுறா போல நம்ம இந்தியாக்காரன். ஆக்சுவலாக வந்து அமெரிக்காக்காரன் தான் நம்மளே இருந்து கொள்ளாடிப்பாங்க. ஆமாம், இப்போ வந்து அமெரிக்கா நம்ம பிளான் பண்ணி கொள்ளாச்சு. ஆமாம், கொள்ளாச்சுட்டுறாங்க. எப்படி அது? அதாவது மராட்டிய மாநிலம் மும்பை எடுத்த தானியில் ரெண்டு வந்து போலி கால் சென்டர் நடத்திக்கிறா போல, கால் சென்டர். ஆமாம், 70 பேர் கொண்ட கும்பல். ஓகே, என்ன பண்ணிடுறாங்க, அமெரிக்கால இருந்து ஒரு ஏஜென்சியை பிடிச்சிக்கிறாங்க, அதாவது இன்கம் டேக்ஸ் ஏஜென்சி. அங்கிருந்து இந்த ஃபைல் அமைச்சிங்க இது பண்ணி கொடுப்பாங்களே அந்த இது பிடிச்சி, இங்க இவங்க வந்து இன்கம் டேக்ஸ் அதிகாரி மாதிரி போலியா பேசி அங்கிருந்து மணியை வாங்கிட்டு கறந்துருக்குறானுங்க. ஓ, அதை கறந்து இவங்க வந்து ஏமாத்திக்கிறா போல. ஆனா அமெரிக்காக்காருக்கு வந்து டவுட் வந்துட்டு,
ஏதோ சொல்லி மாட்டிக்கிறாங்க போல இது சரியா பேச தெரியாம அது ஏதோ ஒரு இடத்துல டவுட் வந்து அவங்க தானே கமிஷனரை தொடர்பு கொண்டு அதை விசாரிக்க சொல்லும் போது தான் தெரிஞ்சு போச்சு போலி கால் சென்டர் மாட்டிக்கிறாங்க. அவ்வளோதான் மொத்த பேரும் அப்படியே வாரி போட்டாங்க. 630 பேர் மேலே வழக்கம். எவ்வளோ பேருக்கு? 630 630 பேர்ல வழக்க போட்டு ஆமா 70 பேரை கைது பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே. அதாவது இது வந்து கொள்ளைச்சிறாங்கல்ல, அதாவது இந்தியாவில் வந்து டெக்னிக்கலாக நிறைய விஷயம் தெரிஞ்சுக்குது, அதை நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொள்ளடிக்காமல் நிறைய விஷயம் பண்ணலாம். அது வந்து நம்ம அமெரிக்காக்காரரும் ரொம்ப திறமையான வரணும். அதாவது குறுக்கு புத்தியில் யோசிக்காமல் சரியான இதுல யோசிக்கணும் அப்படின்ற. திருமண பதிவுக்கு லஞ்சம் கேட்டுக்கிறா போல. திருமண பதிவுக்கு வந்து லஞ்சமா? ஆமாம், அது வந்து மந்த்லி அது இதுதானே, அது அதுக்கு என்ன லஞ்சம்? அதுதான் சொல்கிறது கேளு. திருமண பதிவு லஞ்சம் கேட்டுக்கிறா போல. ஊழியர் கைது. புரியலப்பா, கல்யாணம் ஆகிதுப்பா ஒருத்தருக்கு, பட்டாபுரம்ல வந்து ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறா போல. அவர் என்ன பண்ணிட்டு கல்யாணம் ஆகி ஒரு மாசம் கழிச்சா சர்டிஃபிகேட் கொடுப்பாங்கல்ல, இங்கதான் பதிவு, நீ தான் இன்னொரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுப்பா போல. ஓகே, அந்த சர்டிஃபிகேட் வந்து போய் கேட்டு கேட்டு வந்துக்கிறா போல. இனி இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வான்னு சொல்லிட்டு இவர் அனுப்பிச்சுக்கிறாரு. நான் அப்புறம் ஆமா அப்புறம் அடிக்கடின்னு சொல்லி. ஆமா, அது வந்து இளநிலை உதவியாளர் இவரு. தூத்துக்குடி மாவட்டத்துல வந்து பஞ்சாயத்து தலைவராக அடைக்கலம் வந்து இருக்கிறாரு. தலைவர் வந்து உதயகுமார். உதயகுமார் துணைத் தலைவர். ஆமா, இவங்க பண்ணிடுவாங்க தங்கை மொழி பஞ்சாயம் பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்துக்கு இது. அந்த பஞ்சாயத்து வந்து ரொம்ப நாளா ஏங்கி நிக்குது. சரி, ஆனா ஒருபடியான எந்த காரியம் பண்றது இல்ல போல இது. சரி, அதுல யாரோ டவுட் வந்து அந்த ஏரியா கலெக்டர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் குடுத்துட்டாங்க. கலெக்டர் வந்து கணக்கு வழக்கெல்லாம் எடுத்து பாக்கும்போது 36 லட்சம் வந்து அபேஸ் பண்ணிடுறா போல. அதாவது மக்களுக்கு தேவையான காசு, ரோடு போறதுக்கு லைட்டு போறதுக்கான காசு எல்லாத்தையும் வசூல் செய்து இவங்க வசூல்ல போட்டுறாங்க. இவங்க வசூல்ல வச்சுக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் வந்து கைது பண்ணி விசாரணை நடத்தினுங்க. அதனாலதான் பஞ்சு தலைவர் துணை தலைவர் கைது. பஞ்சு தலைவருக்கு இனிமேலாவது பஞ்சு வைக்கணும், பஞ்சு வச்சுன்னு என்ன நடந்துருக்கோம் வேலை. பிரவீன், அடுத்த செய்தி விறுவிறுப்பான செய்தி, கொள்ளை கொள்ளை எங்கெங்க நடந்தது சொல்லுப்பா. அடுத்த செய்தி ஒன்னும் இல்ல, ஆரி போன நியூஸும் கிடையாது, ஆரி போகாத நியூஸும் இல்ல, இதோட முஞ்சிச்சு. இதோட முடிஞ்சா ஆமா, இன்னும் நிறைய இருக்கு. கொள்ளை நான் தான் படிச்சு, கொலை கொள்ளை எல்லாம் நிறைய இருக்கு. அப்படியே வாரத்துலாம் நடந்தாலும் நான் அப்படியே சேர்த்தா ஒரு அப்படியே ஃபுல்லா பம்பா போடலாமா? கொலை கொலைதான், கொலை கொலையா வந்துதாங்க இது கொலை. உனக்கு குழுக்கப்பட்ட டைம் முடிஞ்சிச்சு, இதுக்கு மேல நீ வெயிட் பண்ண வச்சுக்கோ. அந்த புரோகிராம் பண்றவங்க வந்து திட்டம் போயிடணும். நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிவு அடைஞ்சிச்சு. ஆமா, சரி, அடுத்த வாரம் இன்னும் பல விதமான செய்திகள் சேகரிச்சு வைக்கலாம். ஆமா, யார் வீட்டுல கொள்ளைச்சது, ஏடிஎம்ல கொள்ளைச்சது, வீட்டுல தொலை போட்டது, ஏடிஎம்ல இருந்து லாகின் போந்து, இது எல்லாத்தையும் அடுத்த வாரம் வந்து மனப்பாடமா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒப்பிக்கிறோம். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன் ராஜீவ் பாய். நியூஸ் நிறைய இருந்தது, இப்போ நியூஸ் வர ஆரம்பிக்கல. என்ன கொலை கொலைலாம் கம்மியாயிடுச்சா? அடுத்ததாக பாஸ்கர் அவர்கள் வந்து கேமராவை சரிப்படுத்தி கொண்டிருக்கிறார். கடந்த சென்ற வாரங்களாக 10 எபிசோடு தாண்டி இந்த பேப்பர் கட்டி இன்னும் வந்து சரியாக போகவில்லை என்று மக்கள் பல கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். பல அமைதியாரே.